ஹலோ எவ்ரிவன், என்னோடய பேர் நந்தா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனில் நீங்கள் வந்து உங்களோட கேலரிக்கு நீங்கள் வந்து லாக் போட்டு வச்சுருப்பீங்க. பேட்டனோ இல்லை பாஸ்வேர்டோ இல்லை பின்னோ ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ போட்டு வச்சுனே என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் செக்யூராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. பட் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் செக்யூராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேலரியோட பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துட்டா எப்படி வந்து நாம் வந்து நம்மளோட ஃபோட்டோஸை பார்த்துக்கிறது பாஸ்வேர்டு இல்லாமல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு ஏதாவது வந்து அப்ளிகேஷன்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்மளோட மொபைல் மூலியமாகவே நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல டெக் ட்ரிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது உங்களுக்காக. ஸோ டே பை டே லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோட கேலரிக்கு வந்து நான் வந்து ஆப் லாக் போட்டு வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ நான் இது ஓப்பன் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து டார்க்காக தான் தெரியும். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டார்க்காக தான் தெரியும். பட் இப்போ நான் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து தப்பு தப்பாக போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து எதுவும் எடுக்கலை, சரிங்களா? இப்போ வந்து நான் எப்படி இதை வந்து நம்ம பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் வந்து என்ன சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்னா ஃபைல் அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கோங்க. எழுதினோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமிகோலன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த டபுள் டாட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டாட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஸ்லாஷ் போடுங்க, அதாவது மூணு ஸ்லாஷ் போடுங்க, ஒன்று ரெண்டு மூணு. ஸோ மூணு ஸ்லாஷ் போட்டோடனே அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி கார்டு அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்க. இப்போ டைப் பண்ணோடனே நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட ஃபைல் மேனேஜருக்கு பார்த்தீங்களா, உங்களோட கேலரியில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அது கம்ப்ளீட்டாக அப்படியே இருக்கும். ஆக்சுவலாக உங்களோட ஃபோல்டர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஃபைல் மேனேஜர் அது வந்து இப்படியே இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கோசரம் என்னோட ஒரு ஃபோட்டோஸை கூட நான் கிளிக் பண்ணி காட்டுற பாருங்க, டவுன்லோட்ஸில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை. ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நான் இங்கே பாருங்கள் மூணாவதாக இருக்கிற இந்த ஒரு ஃபைலை நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க, இது வந்து என்னோடய ஃபோட்டோ. இது வந்து என்ன குவாலிட்டியில் இருந்தோ அந்த குவாலிட்டியோடைய நம்மளால் வந்து ஸோ இங்கே வந்து பார்த்துக்க முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே வந்து நம்மளால் ஃபோட்டோஸை வந்து பார்த்துக்க முடியும். இது மட்டும் கிடையாது, நம்ம ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதிலையே நம்மளால் பார்த்துக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த ட்ரிக்கை வந்து உண்மையிலேயே ஒரு செக்யூரான ட்ரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு செக்யூரான மாதிரி தான் தெரியும். ஏன்னா வந்து நமக்கு பாஸ்வேர்டு மறந்துட்டோன்னா சரி நம்மளோட ஃபோட்டோஸ் வீடியோஸில் ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட ஃபோனில் நீங்கள் வந்து லாக் கண்டிப்பாக போட்டு வச்சுருப்பீங்க, அதாவது ஸ்க்ரீன் லாக் போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ உங்களோட ஸ்க்ரீன் லாக் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேருக்கு தெரியுது அப்படின்னு வச்சுப்போமே, அந்த பத்து பேருக்கு தெரியுது. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சி அவர்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு வந்து நான் லாக் போட்டு வச்சுருக்கேன், அப்போ வந்து அதை பார்க்க முடியாது, ஜஸ்ட் லாக் ஸ்க்ரீனை மட்டும் தானே ஓப்பன் பண்ணி அவரால் பார்க்க முடியுது அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார், உங்களோட லாக் ஸ்க்ரீனை வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓப்பன் பண்ணி இப்போ நான் சொன்ன மெத்தடில் போட்டு ஸோ உங்களோட ஃபைல் மேனேஜரில் என்னென்ன இருக்குது, ஃபோட்டோஸ் வீடியோஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனில் நீங்கள் லாக் ஸ்க்ரீன் போடுறீங்க அப்படின்னா அது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாத மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. என்றைக்காக இருந்தாலும் அவரே உங்களுக்கு வந்தாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டேட்டாவை எவ்வளோ செக்யூராக வைக்க முடியுமோ அவ்வளோ செக்யூராக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியும் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவோ இல்லை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவோ இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ண கிடையாது. இந்த வீடியோவை நான் மேக் பண்ணதுக்கு ஒரே ஒரு விஷயம், அவேர்னஸ்க்காக மட்டும்தான் இந்த ட்ரிக்கை வந்து நான் இப்போ சொல்லி தந்துட்டுருக்கேன். அண்ட் ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் நமக்கு எப்படி இதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் இதை வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக ஸ்க்ரீன் லாக்கு லாக் ஸ்க்ரீனை இருக்கிற அந்த பேட்டர்னை போட்டு வைக்க சொல்லுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் இஸ் த டாட்டா ஃப்ரம் நந்தா.